ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு சுனிதா சுந்தர் வீலக்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சண்டே ஸ்பெஷல் தாங்க. கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம், நெத்திலி கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாகட்டும். ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் கடாய் சேர்த்துக்கலாம். இதில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இதில் வந்து நான் 3 நீள பச்சை மிளகாவை குறுக்கால கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன மாங்காவை வந்து ஒரு சின்ன மாங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இதை ஆட் பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நெக்ஸ்ட்டு இதில் நான் மாங்காவும் ஆட் பண்ணியிருக்கிறேன், தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதில் புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக தேவைக்கிறப்ப கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியது. இந்த வாட்டர் போதும். ஏன்னா காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு வந்துடுச்சு. காய் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிச்சு. கொதிச்சுட்டு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. என்ன நெக்ஸ்ட்டு, நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளோட கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுடணும். கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா கரைஞ்சிரும். நம்ம பார்த்து போடணும் கருவாடு. இதை போட்டுட்டு இதில் வந்து நல்ல காரசாரமாக பிடிக்கும்னா நீங்கள் கூட அரை கரண்டி போட்டுக்கலாம். நான் 1 கரண்டி வத்தல் போட்டு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் வத்தலும் போட்டனால இதில் 1/2 கரண்டி மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். இதில் 1/2 கரண்டி மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து தேங்காய் அரைச்சி மிக்சி இல்லாமல் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி பண்ணணுங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான சுவையான கருவாட்டு தொக்கு, நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இது கூடல நான் வந்து நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணினேன். அதுவும் எப்படின்னு என்ன ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வித் லவ், சுனிதா சுந்தர். பை பை. சி யூ.